என்பர்களே, நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் ஒரே கருத்தா ஒரே எண்ணத்தில். எப்ப ரொம்ப புகைப்பட இருக்க சாமி எல்லாம் ஓட்டி விட்டுறதப்பா, சாமி வரவே இல்லை சார். ஆகையால் நான் என்ன அதே உடம்பு தான் தலைவா கட்டி இருப்பாரு. அவரை போய் பார்க்க முதல் முதல் நான் போறேன். நல்லா கேட்டுக்கணும், அவங்க வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியல, அனுபவம் தானே ஞானம். அதை பார்த்துட்டு கதை புக்கில் பற்றி என்னத்தை கண்டோம். அப்போ நான் அவர்கிட்ட நான் போகும்போது அந்த சித்திரை நான் கேட்டேன். நானும் கண்ணதாசன் பையன், தலைவான பையன், எண்ணங்களோட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அந்த நாட்டில். இப்படி சொன்ன உடனே நான் வந்து ஒரு சிங்கர் அப்போ தான் பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஓட்டை தகவல் கேட்டாங்க வந்து அப்படி ஓட மழை பெஞ்சா ஒழுங்குவேன். மொத்தம் இவ்வளோ தான் இடமே, இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கும். நான் ஒரு பார்க்க வரேன். ஈஸ்வரன் கட்டம் பெற்ற தாரணேஸ்வரன் தான் இளவியுடைய ராஜா, என்றும் அவளே ராஜா, என்றும் இருந்துகிட்டு தான் இருக்கார். இப்போ ஏன் வரப்போகிறேன், என்னென்ன வேணுமோ வாங்கிக்கிங்க நான், அவ்வளோதான். யாரை முடித்த உடனே எங்கள் மனசில் அதுதான் நீங்கள் குழு மத்தியில் எச்சரிக்கை போட்டு வந்திருக்காரு. இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எப்போ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாருன்னு. ஒரு ஃபோன் எதாவது சாமானாக வந்து இறங்கிட்டு நான் போய் கேட்கும்போது அவர் சொன்னார், நான் சொல்வது உண்மை, நடந்த கதை, நடக்க போகின்ற கதை வந்து நீங்கள் பண்ணுற ஆராய்ச்சி. அப்போ நான் கேட்டேன், எங்கள் அமெரிக்காக்கார வந்து ஒரு பட்டன் தட்டினா உலக அழின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் சித்தராக இருக்கிறீங்களே, உங்கள் சக்தி தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நால்வர் அறிவு என்றால் குரு, குரு என்றால் யாரு, அறிவு. அறியாத பாதிப்பின் யாருக்கு அறிந்தவர் கோடிக்கு ஒருவர் உண்டு அப்படின்றாரு. அந்த யாரும் தெரிய பார்த்தீங்கன்னா, இருக்கிற உயிர் விட்ட உடனே சுற்றுவிட போகின்றார் சுற்றத்தார். அவ்வளோதான் விதிப்பாச்சு. வெத்தம் கட்டேன், வெத்தம் கட்டேன். நீ விபதி பூசுறீங்களே என்னங்கிறதா, முடி முடி மன்னரெல்லாம் பிடிபிடி சாம்பலானார் அப்படின்னார். சோழ மன்னன் வந்திருக்காராம், யாத்திரங்களா சோழ மன்னன். எப்படி உள்ள வருதுன்னு காது, ஏன்னா அவங்க வரக்கூடிய காலம் வந்துருச்சு. வரக்கூடிய காலம் 120 வருஷம் கொங்கணேஸ்வருடைய ஆட்சி நடக்க போகுது. தர்மத்தின் ஆட்சி, நீதியின் ஆட்சி,